சன்ஷைன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். நவம்பரில் கட்சி மதுரையில் முதல் மாநாடு, ரஜினி திட்டம். நடிகர் ரஜினி வரும் நவம்பர் மாதம் அரசியல் கட்சி தொடங்குவது உறுதி எனவும் மதுரையில் மாநாடு நடத்த உள்ளதாகவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த கால் நூற்றாண்டிற்கும் மேலாக நடிகர் ரஜினி அரசியலுக்கு வருவது பற்றி தமிழகத்தில் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இப்பொழுது இல்லை என்றால் இனி எப்பொழுதும் இல்லை என அவரது ரசிகர் பெருமக்கள் போஸ்டர்கள் ஒட்டி ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசத்துக்கு அழைப்பு விடுத்த வண்ணம் உள்ளனர். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ரஜினியின் ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசியல் வட்டாரத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த மார்ச் 12 சென்னை லீலா பேலஸ் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் மாற்றம் வேண்டி மக்களிடம் எழுச்சியும் அலையும் வரட்டும், அரசியலுக்கு வருகின்றேன் என கூறியிருந்தார். இந்த நிலையில் ரஜினிகாந்த் நவம்பர் மாதம் கட்சி தொடங்குகிறார். அரசியல் கட்சி தொடங்குவதில் இருந்து நடிகர் ரஜினிகாந்த் ஒருபொழுதும் பின்வாங்க மாட்டார். கொரோனா இல்லாமல் இருந்திருந்தால் ரஜினி தொடங்கும் கட்சியின் முதல் மாநாடு மதுரையில் நடைபெற்றிருக்கும் என்றும் அதற்கான முடிவை அவர் ஏற்கனவே எடுத்திருந்தார் என்றும் அதனால் கட்சி துவங்கியதும் முதல் மாநாடு மதுரையில் நடக்க வாய்ப்புள்ளது என நடிகர் ரஜினிகாந்துக்கு மிக மிக நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஷைன் நியூஸ் மீடியாவில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.